Papu, Kana, governing a Susubi Teresa. Munetra Chodan, Pakayen Aruvati Rind Pakayen Aruvati Rind The Pakar Thumadi Moda is a Kunja recall Panikilandigala. எளிமையாக கூற வேண்டுமானால் ஒரு கூட்டு தொடர் வரிசை என்பது அடுத்தடுத்த உறுப்புகள் ஒரு மாறிலி அளவில் வேறுபடும் தொடர் வரிசையாகும் புரியுதுங்களா கூட்டு தொடர் வரிசை என்பது அடுத்தடுத்த உறுப்புகள் என்னடிங்கன அடுத்தடுத்த உறுப்புகள் ஒரு மாறிலி அளவில் வேறுபடும் தொடர் வரிசை எது கூட்டு தொடர் வரிசை என்பது உதாரணமா இரட்டை எண் எடுத்துக்கிறோம் இரட்டை முழு எண்களின் தொகுப்பு 2 4 6 8 10 12 முதல் உறுப்பு என்னது a equal to 2 பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம் பொது வித்தியாசத்தை d னு குறிப்போம் t2 minus t1 கரெக்ட்டா t2 என்னது அதாவது term 1 term 2 term 3 term 4 term 5 னு சொல்வோம் முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு இப்ப இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கிறோம் என்னடி கண்ணு கிடைக்குது 2 அப்ப பொது வித்தியாசமும் 2 புரியுதுங்களா a முதல் உறுப்பு a 2 மற்றும் பொது வித்தியாசம் d 2 உள்ள ஒரு கூட்டு தொடர் வரிசையாகும் ஏனெனில் அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம் சமம் அடுத்து பாருங்க 4 கழித்தல் 2 2 ஆ அடுத்து என்ன 6 கழித்தல் 4 2 8 கழித்தல் 6 2 இப்ப இது தெரிஞ்சிட்டா இந்த ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணிரலாம் இதுல இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் அடிஷனல் ஏனா அவங்களே கூட்டு தொடர் கொடுத்தா இதனால இருந்தாலும் இத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு உறுப்புடனும் ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டு தொடர் வரிசை எப்ப ஒரு மாறாத எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் கூட்டு தொடர் வரிசை அதே மாதிரி தான் பெருக்க ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்யமற்ற இங்க அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பூஜ்யமற்ற மாறிலியால் ஏன்னா பூஜ்ய கலப்பு இருக்குன்னா என்ன ஆயிடு பூஜ்ய ஆயிடு ஒரு பூஜ்யமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கும் புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டு தொடர் வரிசையாகும் இப்ப இதுதான் யூஸ் பண்ண போறோம் இங்க பாருங்க ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் மூணால் பெருக்கினால் எதால பெருக்கிறோம் மூணால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய கூட்டு தொடர் வரிசையின் பெருக்கினா என்ன கிடைக்கும் கிடைக்கிற புதிய தொடரும் கூட்டு தொடர் வரிசை தான் சொல்லிட்டாங்க அதுக்காக இதை ரீகால் பண்ண வேற ஒண்ணு இல்ல புதிய கூட்டு தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க இப்ப இந்த தொடர் வரிசையை எடுத்துக்கலாம் நீங்க இந்த தொடர் வரிசையை எடுத்துக்கலாம் ரைட்டா இப்ப இதுல பொது வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம் ரெண்டுன்னு பார்த்தோம் இப்ப இதுல ஒவ்வொரு உறுப்பையும் மூணால பெருக்கிறோம் முத என்னது 2 4 6 எக்ஸெட்ரா இப்ப முத என்னது 4 கழித்தல் 2 2 னு வந்துருச்சு இப்ப இத எதால பெருக்கணும் ஒவ்வொரு உறுப்பையும் மூணால பெருக்கணும் ஒவ்வொரு உறுப்பையும் எதால பெருக்கணும் மூணால பெருக்கணும் அப்படி பெருக்கினா கிடைக்கக்கூடிய புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டு தொடர் தான் ரெண்டு மூணு என்ன ஆறு நாமோ 12 ஆறு மூணு 18 ரைட்டுங்களா இப்ப 12ல இருந்து 6 கழிங்கடிக்கணும் என்னடா கண்ணா வருது டி ஈக்குவல் டு 12 கழித்தல் 6 என்ன கண்ணா வருது 6 புரியுதுங்களா இந்த 6 அப்படின்றது என்னவா இருக்கும்னா நல்லா கவனிங்க இங்க எதால பெருக்கிருக்கோம் மூணால பெருக்கி இருக்கிறோமா ரெண்டு மூணு ஆறுன்னு பிரிக்கலாமா பிரிக்கலாமா பிரிக்க கூடாதா ஏன் ரெண்டு மூணு ஆறுன்னு பிரிச்ச இதனுடைய முதல் தொடர் வரிசை அவங்க கொடுத்த கூட்டு தொடர் வரிசையினுடைய வித்தியாசம் என்ன ரெண்டு இதுல பெருக்கிறது என்ன அது மூணு அப்ப ரெண்டு பெருக்கல் மூணுன்னு பிரிக்கலாம் இல்லாட்டி மூணு பெருக்கல் ரெண்டுன்னு பிரிக்கலாம் ரெண்டுன்றது என்னது பொது வித்தியாசம் டி அப்ப என்ன வரும் மூணு டி புரியுதுங்களா மூணு பெருக்கல் டி எதால பெருக்குறீங்களோ ஒவ்வொரு உறுப்பையும் எந்த எண்ணால பெருக்குறீங்களோ அந்த எண்ணால பொது வித்தியாசத்தையும் பெருக்கணும்
ஒவ்வொரு உறுப்பையும் எந்த எண்ணால பெருக்கிறீங்களோ அப்ப அந்த புதிய கூட்டுத்தொடரினுடைய பொது வித்தியாசம் எப்படி டக்குன்னு சொல்ல முடியும்? எந்த எண்ணால பெருக்கிறீங்களோ அந்த எண்ணை எதோட பெருக்கணும்? பொது வித்தியாசத்தோட பெருக்கணும். அதாவது 3D. இப்ப நாலால பெருக்கிருந்தீங்கன்னா 4D, அஞ்சால பெருக்கிருந்தீங்கன்னா 5D, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்காக இங்க எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களா? நீங்க ஒரு எடுத்துக்காட்டு செஞ்சு பாருங்க, அதே மாதிரியே எடுத்துக்காட்டு செஞ்சு பார்க்கலாம். சரியா? புரியுதா புரியலையா? ரைட். அடுத்தது A, B, C என்ற 3 எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் என இருந்தால், அப்ப A, B, C என்ற 3 உறுப்புகளும் எதுல அமையுதான்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில அமையுது. கூட்டுத்தொடர் வரிசையில அமையணும்னா என்ன சொல்லணும்? நம்ம மாறிலி, பொது வித்தியாசம். புரியுதுங்களா? அடுத்தடுத்த உறுப்புகள் ஒரு மாறிலி அளவில் வேறுபடும். அப்ப இது என்னது T1, இது என்னது T2, இது என்னது T3. இது பொதுவான உறுப்பா கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டி கண்டுபிடிக்கலாம். டி என்னது? T2 - T1 - B - A. அடுத்தது கண்டுபிடிங்க. T3 - T2 என்னது? C - B. இது ரெண்டும் எப்படா கண்ணா இருக்கும்? சமமாக இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு மாறிலி அளவில், மாறிலினே என்னது? மாறாதது. பொது வித்தியாசங்கள் மாறாதது. இப்ப சொன்னல ரெண்டுன்னு தானே வந்துச்சுங்க. இந்த இதுல பொது வித்தியாசம் எப்படி வந்துச்சு? அப்ப சமமா இருந்துச்சு. 4 - 2 எதற்கு சமம்? 6 - 4 சமம். கரெக்டா? இது ரெண்டு சமம். 4 - 2 எதற்கு சமம்? 6 - 4 சமம். அதே மாதிரி இங்க என்ன சொல்லலாம்? B - A = C - B. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என இருந்தால் மட்டுமே டேஷ்ன்றாங்க. இதை இப்படி எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல விதமா எழுதணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த -B இங்க கொண்டு வரலாமா? அப்ப B + B - C. இந்த -A இங்க கொண்டு வந்தா என்னது? +A. அப்ப என்னது? 2B = C + A. 2B = C + A. A + C எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? அடிக்கண்ண, அதனால ரொம்ப அப்படி எழுத முடியலன்ற குழந்தை, நீ என்ன பண்ணிக்கலாம்? B - A = C - B. ஆர் அல்லது என்ன எழுதணும்? இந்த -B அங்க கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன வரும்? 2B + இல்லாடி ஸ்டெப்ஸோட எழுதிடலாம் இங்கே. B + B = C + A. அதாவது 2B = C + A, இல்லாட்டி A + C, எப்படி வேணாலும் எழுதலாம். 2B = A + C. சரியாடி கண்ண, புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால இந்த முன்னேற்ற சோதனை, திங்கிங் கார்னர், என்னது, சிந்தனைக்கு, உங்கள் சிந்தனைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சிந்தனை களம், செயல்பாடு, குறிப்பு, உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் பாருங்கடா கண்ணா. அப்ப போட்டி தேர்வை வந்து பயம் இல்லாம எதிர்கொள்ள முடியும். சரியாடி கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா?